ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆர்டினோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இன்றைக்கி இதில் எப்படி ஒரு ஸ்கெட்சை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு பேசிக் ஸ்கெட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அந்த ஆர்டினோ போர்டு, ஆர்டினோ யூனோன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இதுவெல்லாம் இதெல்லாம் பவர் பின்ஸ். இது 5 வோல்ட்டு, கிரவுண்டு, 3.3 வோல்ட்டு, இது ரீசெட் பின், இது பவர் செக்ஷன், இது அனலாக் இன்புட் பின்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இந்த பெருசாக இருக்கிறது தான் மைக்ரோ கண்ட்ரோலர். இது அத்மேகா 328 அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ரோக்ராமர், நம்ம அந்த சீரியல் பஸ் பார்லேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெட் பின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கும். இந்த பின்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் டிஜிட்டல் இன் அண்ட் அவுட்புட் பின்ஸு. இங்கே ஒரு கிரவுண்ட் பின் இருக்கும். இங்கே டிஎக்ஸ் ஆர்எக்ஸ்னு அப்படி இருக்கும். அதாவது இந்த ப்ளூடூத் மாடியூலெல்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மீட்டர் அண்ட் ரிசீவர் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அது இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னாக இருக்கும். இந்த போர்டு பற்றி எக்ஸ்பிளைன் இது தான். இனி இதில் இங்கேன்னு நம்ம என்ன இதில் பார்க்க போகிறது என்னென்னா, இதுதான் யூஎஸ்பி ப்ளக்கு. இந்த போர்ட்டில் இருந்தால் தான் நமக்கு நம்ம லேப்போட கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமு இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பவர் சப்ளை பின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இருக்கிறது வோல்டேஜ் ரெகுலேட்டர், இது கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர். இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, இது நம்ம ஹார்ட்வேர் செக்ஷன் பார்த்துட்டோம். ஹார்ட்வேர் செக்ஷன் பார்த்துட்டு எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதை ஒரு ஸ்கெட்சு இதில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடின்னு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்துடுச்சு, இருந்தாலும் நான் என்ட்ரு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிங்கில் போய்க்கோங்க. ஆர்டினோ இது அஃபிஷியல் சைட் தான், இதில் போய்க்கோங்க. இப்படி தான் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஒரு விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்ருக்கு, இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இப்போது டவுன்லோட் பண்ணலை. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி ஸ்கெட்ச் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆர்டினோ சாஃப்ட்வேர். இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நமக்கு ஓப்பன் ஆகி வந்துருச்சு. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்கெட்ச் எடுத்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸில் போனீங்கன்னா பேசிக்ஸ், இதில் போனீங்கன்னா பிளிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நாம் எடுத்துக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரோக்ராம் வாய்ட் செட்டப்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி பில்டின் அவுட்புட் அப்படின்னு இருக்குது. இதில் உள்ள எல்இடி நமக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி தான் இதில் ப்ரோக்ராம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி பில்டின் அவுட்புட் அப்படின்னு இருக்குது. டிஜிட்டல் ரைட் எல்இடி பில்டின் ஹை, ஹைனா எத்தனை நிமிஷம் எரியணும். இப்போ 1000 மில்லி செகண்ட்ஸ் எரியும், 1000 மில்லி செகண்ட்ஸ் ஆஃப் ஆயிரும், லோனா ஆஃப் ஆயிரும். இதுதான் இதோட ப்ரோக்ராம். இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டினோ போர்டு, இந்த போர்டில் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லைட் தெரியும். சரி, இந்த ஸ்கெட்சை எப்படி நாம் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே டிக் மார்க்கு, இந்த மார்க்கை ஒன்று வெரிஃபை பண்ணிக்கோங்க, இது வெரிஃபையாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் கம்பைலிங் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஓகே டன் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். இப்போ இது டன் கம்ப்ளைன்ட் வந்துருச்சு, இனி நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே,